சுல்தான்பூருங்கிற ஊர்ல தாஸ் அப்படிங்கிற ஒரு ஏழை இருந்தாரு. அந்த ஊர்ல இருந்த ஹரிங்கிறவரோட மளிகை கடையில வேலை செஞ்சாரு. கிடைக்கிற பணத்தை வச்சு மனைவி பூமாவையும் பாத்துக்கிட்டு பொண்ணு மேக்னாவ காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் வீட்டுக்கு வந்த மேக்னா அப்பா கிட்ட, அப்பா காலேஜ்ல இந்த இயர் எக்ஸாம் ஃபீஸ் கட்ட சொல்றாங்க. எவ்வளவு கட்டணுமா? 10,000 ரூபாய்ப்பா, ரெடி பண்ணுங்க. நம்ம இந்த 10,000 ரூபாய் கட்டினாதான் என்னால எக்ஸாம் எழுத முடியும், இல்லனா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. இது ஃபைனல் எக்ஸாம்ஸ், இதுக்கப்புறம் லீவ் விடுவாங்க, வீட்லயே கொஞ்ச நாள் இருப்பேன். இதுவரைக்கும் உன் படிப்புக்காக ஹரி கிட்ட ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்க, இப்ப போய் இன்னொரு 10,000 ரூபாய் வேணும்னு சொன்னா என்ன சொல்ல போறாரோ? அவர் ஒன்னும் நமக்கு தானமா ஃப்ரீயா தரலையேங்க, வட்டிக்கு தானே தராரு. அது மட்டும் இல்லாம வீட்டு பத்திரமும் அவர்கிட்ட தானே இருக்கு, தரமாட்டாரா என்ன? போய் கேளுங்க, எல்லாம் தருவாரு. சரி சரி, நீ காலேஜுக்கு போமா, நான் ஹரி கிட்ட போய் பணத்தை வாங்கிக்கிட்டு காலேஜுக்கு நேரா வர. சரி டாடி அப்படின்னு மேக்னா வீட்ல இருந்து காலேஜுக்கு கிளம்பி போனான். தாஸ் ஹரியோட மளிகை கடைக்கு வேலைக்கு வந்தாரு. கடைக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஹரி பணத்தை வாங்கி எண்ணி போட்டுக்கிட்டு இருந்தாரு. தாஸ் பணம் வாங்கலான்னு ஹரி கிட்ட பேசலான்னு பார்த்தா கஸ்டமர்ஸ் கண்டினியூவா வந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தாஸுக்கு ஹரி கிட்ட பேசுறதுக்கு நேரம் கிடைச்சது. அண்ணே, ஒரு 10,000 ரூபாய் வேணும், மேக்னாவோட ஃபீஸ் கட்டணும். சரி, எடுத்துட்டு போ அப்படின்னு 10,000 ரூபாய் கொடுத்தாரு ஹரி. பணத்தை வாங்கிக்கிட்டு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு மேக்னாவோட காலேஜுக்கு வந்தாரு தாஸ். பொண்ணு மேக்னா காலேஜ் கேட்டுக்கிட்டே நின்றுட்டு இருந்தா. பணத்தை எடுத்துட்டு போய் ஃபீஸ் கட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் மேக்னா படிக்கிறதுக்காக கிளாஸ் ரூம்குள்ளேயே போனா. மறுபடியும் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு தாஸ் கடைக்கு வந்தாரு. நாட்கள் அப்படியே போச்சு. மேக்னாவோட எக்ஸாம்ஸ் முடிஞ்சது, லீவுக்கு வீட்டில் தங்கிக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் ஹரி தாஸோட வீட்டுக்கு வந்து அவர் ஃபேமிலி கிட்ட பேசினாரு. மேக்னாவை கல்யாணம் பண்ணிக்கிற 1 ரூபாய் கூட வரதட்சணை வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கோபம் வந்த தாஸ் குடும்பமே ஹரிய போட்டு அடிச்சாங்க. அதனால கோபம் வந்த ஹரி உடனடியா கடன் அடைக்க சொன்னாரு. ஊர் பெரியவங்க முன்னாடி பெரிய சண்டையே நடந்துச்சு. வேலையும் இல்ல ஒன்னும் இல்ல, 6 மாசம் கஷ்டப்பட்டு கடன் வாங்கியிருக்கோம், அதுக்குள்ள எப்படிங்க இவ்வளவு பணத்தையும் அடைக்க முடியும்? கேட்டுக்கிட்டு இருக்க மனைவியோட பேச்ச காதல வாங்காம வேற எதையும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு தாஸ். ஒரு சூப்பர் ஐடியா வந்துச்சு. அதுதான் மூங்கில் ஸ்விம்மிங் பூல். கொஞ்ச கூட தாமதிக்காம உடனே ஹைவே பக்கத்துல இருந்த அவரோட நிலத்துல ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு மூங்கில் ஸ்விம்மிங் பூல தயார் பண்ணாரு. ரோட்ல ஒரு போர்டையும் வச்சாரு, ஏழைகளின் மூங்கில் நீச்சல் குளம்னு. இது புதுசா இருக்கேன்னு நிறைய பேரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. அங்க வர்றவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ கூட வித்தாரு. இப்படி தாஸ் பணம் சம்பாரிச்சு 3 மாசத்திலேயே ஹரியோட கடனை தீர்த்தாரு. மேக்னாக்கு நல்ல சம்பந்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாங்க, நல்ல வீடு கட்டிக்கிட்டாங்க. ஹரியோட மளிகை கடைக்கு எதிர்க்கையே குறைஞ்ச விலையில மளிகை கடை போட்டாரு. ஹரிய சுத்தி சுத்தி பழி வாங்கிக்கிட்டு இருந்தாரு. அதை பொறுக்க முடியாத ஹரி மண்ணு சீடுன்னு போய் காலில் விழுந்தாரு. அன்னையில இருந்து அவங்க அவங்க அவங்கவுங்க வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. பள்ளிப்பட்டிங்கிற ஊர்ல பிரேம் சுனந்தான்னு ஒரு தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு ஷில்பா ஹரிஷ் அப்படின்னு 2 பசங்க இருந்தாங்க. பிரேம் ஒரு ஆசாரி. எல்லா இடத்துலயும் மிஷின் வந்துட்டதுனால தன்னோட கையையும் உழைப்பையும் நம்பிட்டு இருந்த பிரேமுக்கு ஒரே கஷ்டமா இருந்தது. யார்கிட்ட கேட்டாலும் சரி, வேலையே தரமாட்டாங்க. அது என்னவோ அவருக்கான கஷ்டம் அவருக்கு முன்னாடி போய் அங்க நிற்கும். அதனால அவங்க குடும்பத்துக்கு வாழறதே கஷ்டமா இருந்தது. அம்மா பசிக்குதுமா அப்படின்னு கேட்ட குழந்தைங்களுக்கு சுனந்தா எதுவும் பேசாம தண்ணி கொடுத்தா. ஐயோ, எத்தனை தடவைமா தண்ணி குடிக்கிறது? 2 நாளா தண்ணி மட்டும் தானே குடிச்சிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப பசிக்குது. என்ன பண்றதுமா, இந்த வீட்டுல இப்ப தண்ணியை தவிர வேற எதுவும் இல்ல. அப்பா வேலை தேடி போயிருக்காருல்ல, வேலை கிடைச்சதும் பணம் எடுத்துட்டு வருவாரு, அதை வச்சு உங்களுக்கு ஏதாவது வாங்கி நான் சமைச்சு போடுறேன். ஒருவேளை அப்பாக்கு வேலை கிடைக்கலன்னா வேற என்னடா பண்றது, கிளாஸ் ஃபுல்லா தண்ணி தான் குடிக்கணும். அதை கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டா சுனந்தா. பசியில இருக்கிற குழந்தைங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு அவளுக்கு தெரியல.
குழந்தைங்க வேற கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவகிட்ட அழுதுகிட்டே இருந்தா. வேலை தேடி வெளியில போன பிரேம் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வழியா காட்டுக்கு போய் ஒரு மரத்துக்கீழே உட்கார்ந்தாரு. கவலையில உட்கார்ந்துட்டு இருந்தவரு கொஞ்சம் தூரத்துல இருந்த மூங்கில் மரங்களை கவனிச்சாரு. அத ரொம்ப நேரம் பார்த்ததுக்கு அப்புறமா பிரேமுக்கு ஒரு உற்சாகம் வந்தது. சந்தோஷமா காட்டுல கிடைச்ச பழங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. பழத்தை பார்த்து சந்தோஷமா குழந்தைங்க சாப்பிட்டுச்சு. வாசுனந்தா, நீ கூட ஒரு பழம் சாப்பிடு, கொஞ்சமாவது பசி அடங்கும்ல. ஏதுங்க இந்த பழம் எல்லாம், ஏதாவது வேலை கிடைச்சதா, யாராவது பணம் கொடுத்தாங்களா? நீ கேக்குற மாதிரி வேலை கிடைச்சிருந்தாலோ பணம் கிடைச்சிருந்தாலோ வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பனே, அதை விட்டுட்டு வெறும் பழங்களை கொண்டு வந்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? ஊருக்கு பக்கத்துல இருக்க காட்டுக்கு போய் பழங்களை பறிச்சுட்டு வந்தீங்களா? ஆமாமா, இன்னைக்கு ராத்திரி பழங்களால வயிற்ற நிரப்பிக்கலாம். எத்தனை நாளைக்குங்க இப்படி பண்ண முடியும்? ரெண்டு மூணு நாட்கள் தான் சுனந்தா, என்னை நம்பு, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அதை கேட்டு சுனந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டா. எங்கெங்க கிடைச்சது வேலை, எவ்வளவு சம்பளம், கொஞ்சம் பணம் முன்னாடியே வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அவசர அவசரமா கேட்டா. ஐயோ பைத்தியமே, இப்ப எனக்கு கிடைச்சிருக்க வேலைக்கு சம்பளம் எல்லாம் இல்ல. நம்ம எவ்வளவு பண்றோமோ அவ்வளவு கிடைக்கும். எப்போ விக்கிறோமோ அப்ப பணம் கிடைக்கும். இப்போ உனக்கு சொன்னா ஒண்ணும் புரியாது, நான் செயல்ல காட்டுறேன். முதல்ல ஒரு பழத்தை சாப்பிடு, நான் திரும்ப வரேன் அப்படின்னு பழத்தை எடுத்து சுனந்தா கையில கொடுத்துட்டு அங்கிருந்து காட்டுக்கு போனாரு. அங்க நல்லா விளைஞ்சிருந்த நல்ல மூங்கில் கட்டைகளை வெட்டி அதை கட்டி தலை மேல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. இவ்வளோ நாள் வேலை இல்லைன்னு வேலைக்காக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சேன். இந்த யோசனை வராம போச்சு. இப்போ இதை வச்சு சேரு பெஞ்ச் எல்லாமே செய்யலாம், வீட்டு வாசல்ல வச்சு விற்கலாம், பார்க்கலாம் அப்படின்னு அந்த மூங்கில வீட்டுக்கு கொண்டு வந்தாரு. ஒரு இடத்துல போட்டு வேலைய ஆரம்பிச்சாரு. நாற்காலி, மேஜை, சோஃபா எல்லாம் செஞ்சாரு. குழந்தைங்க சுனந்தா கூட மூங்கிலால செய்யப்பட்ட இந்த ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. வீட்டு வாசல்லையே நின்றுக்கிட்டு, வாங்க ஐயா வாங்க, இது வரைக்கும் மரத்துல பிளாஸ்டிக்ல செஞ்ச சோஃபா, நாற்காலி இதெல்லாம் தான் நீங்க பாத்திருப்பீங்க, வாங்கி இருப்பீங்க. இப்போ முத தடவையா மூங்கிலால செய்யப்பட்ட மேஜை, நாற்காலி, சோஃபா, கட்டில கூட பாருங்க, வாங்க ஐயா வாங்க அப்படின்னு சந்தோஷமா சத்தமா கத்துனாரு. பிரேமோட குரலை கேட்டு ஊர் மக்கள் எல்லாரும் வந்து பார்த்தாங்க. மூங்கிலால தயார் பண்ண ஃபர்னிச்சரை அவங்க அவங்க நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு போனாங்க. இன்னும் கொஞ்சம் பேரு நிறைய வேணும்னு சொல்லி பணத்தை அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அன்னைக்கு ராத்திரி சந்தோஷமா குழந்தைங்க வயிறார சாப்பிட்டு படுத்து தூங்கினாங்க. பிரேமும் சுனந்தாவும் கட்டில்ல உட்காந்துக்கிட்டு அன்னைக்கு கிடைச்ச பணத்தை உட்காந்து எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அவங்க வாழ்க்கை சந்தோஷமா முன்னேறி போய்கிட்டு இருந்தது.